வெள்ளரிக்காய் பச்சடி பண்ண போகிறேன். அந்த இதுக்கு ரசத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த வெள்ளரிக்காவை வந்து குட்டி குட்டியாக தோல் எடுத்து சீவிட்டு அதில் பச்சை மிளகாவையும் தேங்காயையும் தூவி காய் மாதிரி போட்டால், இது வந்து இதில் இப்போ வெள்ளரி பிஞ்சை இந்த மாதிரி வந்து சீவிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவிக்கணும். சீவின்ட்டு அந்த இதை வந்து வேக வச்சிடணும். அதே மாதிரி பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போடணும். இஞ்சி இந்த மாதிரி நீட்டு நீட்டாக சீவி போடணும். சீவி போட்டுட்டு இந்த இதை வந்து வெள்ளரி பிஞ்சை வந்து வேக வச்சிடணும். சாரி, நான் கத்திரிக்கான்னு சொல்லிட்டேன்னா, வெள்ளரி பிஞ்சை வந்து இந்த மாதிரி சீவிட்டு இதில் வந்து பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி இஞ்சியை நீட்டு நீட்டாக சீவி போட்டு வேக வச்சிடணும். அதே மாதிரி நான் முதல்ல கொஞ்சம் வேக வச்சுட்டேன், நான் இப்போ ஹீட் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்களுக்கு தொட்டுக்கை. இது வந்து ஹீட் ஆன உடனே இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த முதல்ல எடுத்த தேங்காய் பால், வெள்ளரிக்காய் பச்சடி ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் ஒரு கப். கொதிக்கலாம் வேண்டாம். இது வந்து லேசாக சூடு பண்ணால் போதும். இதில் கொஞ்சோண்டு உப்பு போடணும். நான் உப்பு போடுறேன், தேவையான உப்பு போடுறேன். போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1, 2, 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்திட்டேன். இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி கருவேப்பிலையை போட்டுணும். ஏன்னா நான் ஏற்கனவே வெள்ளரிக்காய் இஞ்சி பச்சை மிளகாய் 3 வேக வச்சுட்டேன். இது வந்து சூடாக இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுணும். நான் இப்போ இந்த பச்சடி எடுத்து காமிக்கிறேன். தேங்காய் பால் குத்தி, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இது மேலே ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். கொதிக்கலாம் கூடாது. இந்த மாதிரி மேலே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை குத்தி பச்சடி பண்ணிடணும். வெள்ளரிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை குத்திட்டு அதில் மேலே 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்திட்டு கருவேப்பிலை போட்டுடணும். தேங்க்யூ. வெள்ளரிக்காய் பச்சடி.